என்ன விஷயம்னு சொன்னா சடனா திருக்கேதீஸ்வரம் போலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஓகே ஸ்டார்ட் பண்ணியாச்சு, பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், இப்போ நான் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தா வல்ல பாலத்துக்கு பக்கத்தில் நிற்கிறோம். என்ன விஷயம்னு சொன்னால் சடனா திருக்கேதீஸ்வரம் போகலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. சிவராலும் திருக்கேதீஸ்வரம் என்னால் செய்கிறாங்கள திருக்கேதீஸ்வரத்துக்கு போனதில்லை. ஸோ அண்டை போகலான்ற ஐடியா விட்டா சும்மா தான் இருக்கணும், அதனால் போவோம். என்ன ஆகுதுன்றதை அப்புறம் பார்க்கலாம். மேகமெல்லாம் இருண்டு ஒரே இருட்டா கிடக்கு. எப்படியோ உண்டைக்கு செம்ம மலை உண்டுகளை மாட்ட தான் போறேன். சொன்ன மாதிரியே மலை ஆரம்பிச்சிடுச்சு. என்னடா சைட்ல நிக்கிறவன்னு பார்த்தா அது ஒன்றும் இல்லை, ரெயின் கோட்டை போட்டாலாச்சும் கொஞ்சம் நஞ்சமா நனைறதுலேருந்து தப்பிச்சுக்கலாம். கூகுளட்ட ஹெல்ப் கேட்ட கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 115 கிலோமீட்டர்ஸ் போக வேண்டியிருக்குன்னு சொல்லிச்சு. அப்படியும் ஒரு 2-2.5 மணி தேவை மண்டலம் குறைஞ்சது எடுக்கும். பார்க்கலாம் நனைஞ்சு குளிச்சு தா வாரமா இல்லைன்னா எப்படி வர்றோம்னு சொல்லிட்டு. கோப்பாயிலேருந்து லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் தூரம் போனதுமே மழை நின்றுடுச்சு, எடுக்கிட்ட தூரிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரே மலைக்குணமாக தான் இருந்துச்சு. கூகுள் மேப்பை பொறுத்த வரைக்கும் சாதவச்சேரி போயிட்டு சங்குப்பட்டி பாலம் தாண்டி பூனவர் சந்தியால் ஒரு ரைட் எடுத்து நேராக போனோண்டா அங்கே திருக்கேதீஸ்வரம் தான். எப்போவுமே போகிற பாதையை சுற்றி இருக்கிற இயற்கையை ரசித்து கொண்டு போக தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது எத்தனை வாட்டி பார்த்துருந்தாலும் பழகி இருந்தாலும் அது நல்லா இருக்குன்னு சொன்னால் அதை அமைதியாக ரசிச்சுட்டு போகிறது எனக்கு பிடிக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேருந்து சாவகச்சேரியிலேருந்து தனங்கலப்பு போகிற வரைக்கும் அங்கே விண்ட் டர்பைன்ஸ் அதை தாண்டி பூனகரி போகிற அந்த ரூட்டில் சங்குப்பட்டி பாலம் அந்த ரெண்டு சைடும் கடல் அது உண்மையாகவே நல்லா இருக்கும். அது அடிக்கடி போய் வந்தவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது, பட் என் கூட வந்த நண்பருக்கு அது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. பாதையால் அடிக்கடி போனதில்லை, நல்லா இருக்குன்னு அவரும் ரசிச்சுட்டு வந்தார். சரின்னு சொல்லிட்டு சங்குப்பட்டி பாலத்துக்கு பக்கத்தில் இருந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணோம். மழை குணம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. படா மழை வரும் வரும்ன்ற ஒரு ஏக்கத்தோடையே போயிட்டு இருந்தோம். ஏன்னா நனைஞ்சு எப்படியுமே ஒரு நம்ம சின்ன ட்ராவலோ பெரிய ட்ராவலோ ட்ராவல் பண்ணுறப்போ நனைஞ்சு ஒன்று சொன்னால் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். பட் நனைஞ்சிட்டு ட்ராவல் பண்ணுறதுலாம் எனக்கு அது பழகி போன ஒரு விஷயந்தான். பூனகரி சந்தி போகும் வரைக்கும் நாங்கள் போயிட்டுருக்குறப்போ குறுக்கால் எதுவுமே வரலை, போகிற ஒரு ஃப்ளோவில் போயிட்டே இருந்தோம். ஆனால் பூனகரி சந்தி தாண்டி போகிறப்போ அங்கால வந்து மாடு பட்டியாக குறுக்க வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் இடையில் ரோடு கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சு, ஆடு கூட பட்டியாக வந்துருந்துச்சு. அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் குறுக்க வந்துச்சு, அதுதான் இது. ஆமாம் அது சின்னது தான், பட் என்ன என் கண்ணுக்கு அது தெரிஞ்சிருச்சு. பட் நான் சரின்னு சொல்லிட்டு பைக் என்ன பாட்டி பைக்கை திருப்பி போயிட்டு அதை வீடியோ எடுக்கிறப்போ தான் ரீசெண்டாக இது ஒரு இடத்துல நட்சத்திர ஆமையை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். ஒருவேளை இது நட்சத்திர ஆமையாக இருக்குமோ எனக்கு தெரியாது, பட் மேபி இருக்கலாம். அது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு வளமையாக ஆமை என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம கிட்ட போயிட்டோம்னு சொன்னால் அது தலையை உள்ளே எடுத்துக்கும். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான், தலையை உள்ளே எடுத்துட்டு அப்படியே பேசாமல் அந்த இடத்துல இருந்துடும். ஆனால் இந்த ஆமை நான் கிட்ட போய் வீடியோ எடுத்தாலும் அது பாட்டுக்கு மூவ் பண்ணி போயிட்டே இருந்துச்சு. ஆக கிட்ட போனால் ஆமை தான், பட் இப்படி ஆமை நான் இதுக்கு முதல்ல பார்த்ததில்லை. பூனகர் சந்தி தாண்டி நாங்கள் கொஞ்சம் தூரம் போனதுமே பசிக்க வலுக்கிட்டு அங்கே கடைகள் சரியான குறைவு, ரெண்டு பக்கமே காடு தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. கடைகள் சரியான குறைவு, போயிட்டு இருக்கிறப்போ இடையில பேஸ் ஹாஸ்பிட்டல் முழங்காவிலிருந்து போட்டிருந்தோம், இப்போ கிளிக் ஆகிடுச்சு. ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா கட்டாயம் இங்கே கடைகள் இருக்கும், சாப்பாட்டு கடைன்னு சொல்லி. அதே மாதிரி பக்கத்துலேயே ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளேயே ஒரு கடை இருந்துச்சு. அந்த கடையில் கூட வந்த நண்பர் வந்து சைவ பிரியர், அவர் வந்து அசைவம் சாப்பிட மாட்டார். என்னதான் இருந்தாலும் கோயிலுக்கு போகிறோம், கட்டாயம் அசைவம் சாப்பிட்டுட்டு போகிறது தவறு. பரோட்டா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பினோம். ஆனால் உண்மையாகவே பரோட்டா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, மோசமானு சொல்லி கொள்கிற அளவுக்கு இல்லை, பசியோ தெரியலை, சாப்பிட்டு நல்லா இருந்தது. மலை வந்து கொஞ்சம் தூரின மாதிரியே தான் இருந்துச்சு. விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தா ஒரு 1/2 hour முன்னும் செம்ம மழை ஒன்று பெய்திருக்கீங்க, அட்டம் மழை ஒன்று அடிச்சு ஊற்றி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். சரின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கால் வந்துச்சு. வீட்டிலேருந்து கால் பண்ணி மழை பெய்யுது, இங்கே இவ்வளோ பெரிய மழை பெய்யுது, மலைக்குள்ள எங்கே பைக்கை தூக்கிட்டு போயிட்டான்னு கேட்டாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் கிளிக் ஆச்சு, ஓ ஹெஃப்னால செம்ம மழை, நான் மழை டைமில் விலகி இங்கால வந்துட்டேன்னு சொல்லிட்டு. ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய ரைடு கிடையாது, டிரெக்டாக கோயிலுக்கே போயிட வேண்டியதான்றதான் என் மைண்டில் இருந்த ஒரு விஷயம். பட் இன்னொரு விஷயம், ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துருச்சு. என்னென்னு சொன்னால் இலங்கையில் இருக்கிற பஞ்ச ஈஸ்வரங்களில் திருக்கேதீஸ்வரமும் உண்டு. ஸோ அதனால் அது ரொம்ப காலமாகவே எனக்கு போகணும்னு இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக ஒரு 1 year பசங்களுக்கு கேட்டுட்டு பண்ணி போக முடான்னு பட் எவனோ ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணலை, அவனுக்கு சிலது வரவும் மாட்டானுங்க. ஸோ திருக்கேதீஸ்வரம் கோயில் வந்து மன்னார் டிஸ்ட்ரிக்டில் மந்தை என்ற ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் தான் அந்த கோயில் இருக்குது. ஸோ மந்தை என்று அந்த போட்டுக்கிட்ட வந்தாச்சு. கடந்து போகிறப்போ கூட வந்தவன் கேட்ட, மடுவுக்கு போகணும்டா, இங்கால எங்கேயோ கிட்ட தான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், மடுவுக்கும் போவோமான்னு கேட்டான். சொன்னேன் டைம் இருந்தால் போகலான்டா, ஒரு பிரச்சனையும் இல்லை ரெண்டு சொல்லிட்டு போகிறப்போ திருக்கேதீஸ்வரம்
சிரத்துக்கு கிட்ட போறப்போ ஒரு சர்ச் ஒன்று இருந்துச்சு. அந்த சர்ச்சை பார்த்தோன்னே இவன் சொன்னா இதுதான்டா மடுன்னு சொன்னான். எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு என்னமோ அப்படி இல்லடான்னு சொன்னா இல்லடா இதுதான் இதுதான் மடுன்னு சொல்லி சொன்னான் அவன். அப்போ சரி ஓகே இருக்கட்டும், முதல்ல கோயிலுக்கு போவோம், வரும்போது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா கோல் மேப் எடுத்து மடு அங்கே இருக்குன்னு பார்த்தா அங்கே இருந்து அது அங்கால கன தூரம் போகணும். அடா பாவி இது மடு இல்லடான்னு ஒரு மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரிண்டு கோயிலுக்குள்ள போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அலௌட் இல்லை, அதனால அது பெருசாக எடுக்கல, சும்மா ஜஸ்ட் போட்டோ வீடியோஸ் மட்டும் நார்மலாக எடுத்து கிளம்புவோம்னு யோசிக்கிறப்போ தான் திருக்கதிச்சத்தோட தீர்த்தம் வந்து பாலாவி தீர்த்தம். அது ஒரு குளமா இருக்கு அங்கே, அங்கேயும் போவோம்னு சொல்லிட்டு அங்கேயும் போயிட்டு நார்மலாக போட்டோஸ் வீடியோஸ் எடுத்துட்டு சரி நெக்ஸ்ட் எங்கே போகலான்னு சொல்லி பார்க்குறப்போ மன்னாரில் ஒரு ஃபோர்ட் ஒன்று இருக்கு, டச் ஃபோர்ட்னு சொல்லிட்டு. சரி அப்போ அந்த டச் ஃபோர்ட்டுக்கு போகலாமே, இவ்வளோ தூரம் வந்துட்டோம் கோயிலுக்கு மட்டும் வர்றதை விட்டு அங்கே டச் ஃபோர்ட்டுக்கும் போயிட்டு அங்கே போகலாமேன்னு யோசிச்சுட்டு அந்த பாலாவி தீர்த்தத்தோட ஃபோட்டோஸ் கூகுள் மேப்ல இருந்து பார்த்துட்டு போகும்போது அதில் ஒரு ஸ்டாச்சு இருக்கு, ஒரு சிலை ஒன்று இருக்கு, சிவனோட சிலை. நாங்கள் கோயில் வரைக்கும் வந்துட்டோம், அந்த சிலையை இன்னும் காணலையான்னு பார்த்தா அது பாலாவி தீர்த்தத்தோட என்ட்ரன்ஸ், அதாவது அடுத்த ஒரு என்ட்ரன்ஸில் அந்த சிவன் சிலை இருக்குது, அதை லொக் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் போயிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துட்டு நேராக டச் ஃபோர்ட்டுக்கு போனோம். ஸோ ஃபோர்ட்டுக்கு போன அந்த விஷயத்தை நான் இன்னொரு வீடியோவில் கண்டினியூ பண்ணிக்கிறேன். அண்ட் ரிட்டர்ன் வந்தப்போ நடந்த சில சம்பவங்கள், மலைகள் நனைஞ்சது, அதையும் நான் இன்னொரு வீடியோலேயே கண்டினியூ பண்ணிக்கிறேன்.